ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஸ்வீனி டாட் தி டீமன் பார்பர் ஆஃப் ஃபிளீட் ஸ்ட்ரீட். இது 2007 வந்த ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தில் நம்ம ஜானி டிப் தான் லீட் ரோலில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட வன்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாரு. அப்போ அவரோட ஒய்ஃப் மேலே ஆசைப்படுற ஒரு ஜட்ஜி நம்ம ஹீரோ மேலே ஒரு பொய்யான கேஸை போட்டு அவரை உள்ள தூக்கி போட்டுறாரு. 15 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு திரும்பி வர ஹீரோ அந்த ஜட்ஜை எப்படி பழி வாங்குறாரு, அவங்க ஒய்ஃபுக்கும் அவரோட பொண்ணுக்கும் என்ன ஆச்சு, அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ஸ்வீனி டாடும் அவர் கூட செயலர் ஆண்டனின்றவரும் கப்பலில் வராங்க. அவங்க லண்டன் சிட்டிக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்வீனி டாட் அவருக்கு நடந்த கதையாக வேற யாருக்கும் நடந்த மாதிரி ஆண்டனி கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த ஊரில் பெஞ்சமின்ற ஒரு பார்பர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தார். ஆனால் ஒரு கேவலமான ஜட்ஜ் அவங்க அழகான ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டு பெஞ்சமினை பொய்யான கேஸில் உள்ள தூக்கி போடுறாரு. அப்படி உள்ள தூக்கி போட்டதுக்கப்புறம் அவர் வேற ஒரு ஊரில் ஜெயிலில் இருப்பார். 15 வருஷம் கழிச்சு தான் அந்த ஊருக்கு திருப்பி வர்றாருன்ற மாதிரி நம்ம ஸ்வீனி டாட் அவருக்கு நடந்த கதையை பெஞ்சமின் கதையை சொல்வார். ஏன்னா அவர் அந்த ஊருக்கு வரும்போது ஸ்வீனி டாட்னு பேர் மாற்றிக்குவார். அவரோட ஒரிஜினல் நேமே பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பார்க்கர் தான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவர் பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு கீழே லவ்வேட் அப்படின்ற ஒரு பொம்பளை மீட் பை கடையை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த கடைக்குள்ளே போன உடனே, வாங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு என் கடைக்கு ஒரு கஸ்டமர் வரீங்க, இந்த சிட்டிலே நான் தான் ரொம்ப கேவலமான மீட் பை ரெடி பண்ணுவேன், அதையும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு மீட் பை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மேல் போஷனை பார்த்து, இந்த இடத்துக்கு யாரும் வரலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பொம்பளை சொல்லுது, இல்லை இது சபிக்கப்பட்ட ஒரு போஷன், இந்த இடத்துக்கு யாரும் வரலைன்ற மாதிரி சொல்லும்போது ஏன் இந்த இடத்துக்கு என்னாச்சுன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்போ அந்த பொம்பளை மேல் போர்ஷன்ல இருந்த பொண்ணு அவங்க புருஷனை கைது பண்ணதுக்கப்புறம் அவங்க பொண்ணோட தனியாக இருந்துட்டு இருந்தா. அவளை அடைய நினைச்ச ஜட்ஜோன் டெய்லி வந்து அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக ஒரு பார்ட்டிக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன இடத்துல அந்த பொண்ணை பயங்கரமாக குடிக்க வச்சு அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எதிர்க்கவே அந்த பொண்ணு அந்த ஜட்ஜி ரேப் பண்ணா. அதை எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிற யாருக்குமே இறக்கம் இல்லையான்னு நம்ம ஸ்வீனி கேட்கும்போது, இல்லை பெஞ்சமின் அவரோட ஒரிஜினல் நம்ம சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே என்னோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு, அவள் இப்போ எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, அவளுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் அந்த அவமானத்திலே அவள் விஷம் குடிச்சு இறந்துட்டா, ஆனால் உன்னோட பொண்ணு அந்த ஜட்ஜை கொல்லாமல் அவனே தத்தெடுத்து வளர்க்குறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் தங்கியிருந்த அந்த மேல் போர்ஷனுக்கு போறாரு. அந்த பொம்பளையும் அவர் பின்னாடியே போயிட்டு அவருக்காக பத்திரமா எடுத்து வச்சிருந்த அவரோட பிளேட்ஸை கொடுக்குது, அதாவது ஷேவிங் பண்ற பிளேட்ஸ். அந்த பிளேட்ஸை கொடுத்து, என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த பிளேட்ஸை மட்டும் நான் விற்கவே இல்லை, இது உனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது. அப்போ நம்ம ஹீரோ அந்த லேடி கிட்ட, நான் இந்த ஊர்ல ஸ்வீனி டாடாவே இருக்கிறேன், என்னோட ஒரிஜினல் நேம் யாருக்கிட்டையும் சொல்லாத, அந்த ஜட்ஜை நான் பழி வாங்காம இந்த ஊரை விட்டே போக மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கடுத்த சில நம்ம ஹீரோ கூட வந்து ஆண்டனி செல்லர் அந்த ஜட்ஜோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு உட்காந்துருக்கான். அந்த இடத்துல ஒரு ஜன்னலோரமா உட்காந்து சோக பாட்டு பாடிட்டு இருக்கும். அந்த பொண்ணை இவன் பாக்குறான். கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, கூண்டில் ஆடப்பட்ட கிளி மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா பாடிட்டு இருக்கும். அந்த பொண்ணு வெளியில இருந்து இவன் பாக்குறான், இவனையும் அந்த பொண்ணு பாக்குது, அந்த பொண்ணு சோகமா பாடிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரி வருது. அந்த பிச்சைக்காரிக்கு இவன் நிறையவே காசு கொடுப்பான். அப்ப அந்த பிச்சைக்காரி, இங்கிருந்து கிளம்பி போயிடுப்பா, இது பயங்கர கொடூரமானவனோட வீடுன்ற மாதிரி சொல்லும் போது, அவ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த பொண்ணு இருக்கிற வீட்டை நோக்கி பாடிக்கிட்டே முன்னேறான். அப்படி முன்னேறும் போது அந்த வீட்டுல இருந்து அந்த ஜட்ஜ் அந்த பையனை பார்த்து உள்ள வாப்பான்ற மாதிரி கூப்பிடுறான். இவனும் நம்பிட்டு உள்ள போறான். அப்படி உள்ள போனவுடனே, நீ என்ன உலகம் சுற்று வாலிபனா, உனக்கு எல்லா இடமும் தெரியுமா, ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியலன்னு சொல்லி அவனை பயங்கரமா திட்டி, இனிமே இந்த பக்கம் வந்தேன்னா உனக்கு கழுத்தறுத்து போட்டுருவேன்னு மிரட்டி அவங்க அசிஸ்டன்ட்டை வச்சு அவனை வெளியே தள்ளி விடுறான். அப்போ அவன், உனக்காக நான் எப்படியாச்சும் திரும்பி வருவேன்னு சோகமா பாட்டு பாடிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அங்க பார்பர் ஷாப் வச்சிருக்கிறவனோட அசிஸ்டன்ட் ட்ரம்ஸ் வச்சு அந்த ஊரையே கூட்டுறான். அப்படி கூட்டினதுக்கு அப்புறம் ஒரு வழுக்க மண்டையனை கூப்பிட்டு, உன் மண்டையில முடியே இல்லை, நான் கொடுக்குற ஆயில் போட்டேன்னா உன் மண்டையில நிறைய முடி வரும்ன்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லும் போது அந்த ஆயில நம்ம ஹீரோ மோந்து பாக்குறாரு. மோந்து பார்த்துட்டு அந்த லேடி கிட்ட, இதுல மனுஷனோட மூத்திரம் கலந்துருக்காங்க, இவனுக்கு பிராடத்தனம் பண்றானுங்க, இவனுங்களை நம்ப கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பார்பர் வெளியே வந்துட்டு, நான் கண்டுபிடிச்ச அந்த எண்ணெயை தடவிக்கோங்க, உன் மண்டையில எல்லாம் நிறைய முடி வரும்ன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ காண்டாயிட்டு, நீ மக்களை ஏமாத்துற அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்ப அந்த பார்பர் நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த தொழிலை பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது, சரி வா யார் சிறந்த பார்பர்னு போட்டி வச்சுக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த போட்டியை அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட் தான் நடத்துவான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கம், அந்த பார்பர் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் இருப்பாங்க. ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ஷேவிங் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ பொறுமையா தான் ஷேவ் பண்ண ஆரம்பிப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த பார்பர் ரொம்ப நக்கலா பாட்டு பாடினே ஆரம்பிப்பான். ஆனா நம்ம ஹீரோ டப்புன்னு ஷேவிங் பண்ணி முடிச்சிருவாரு. அப்ப அங்க இருக்கிற அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட், நம்ம ஹீரோ தான் வின் பண்ணாருன்ற மாதிரி அறிவிக்கிறான். அந்த போட்டியில ஜெயிச்சவன ஹீரோக்கு அந்த பெட்
காசா கொடுக்குறாங்க. அப்ப காண்டாகிற அந்த பார்பர் அவனோட அசிஸ்டண்ட போட்டு அடிச்சுக்கிட்டே உள்ள இழுத்துட்டு போறான். அப்ப அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோ, நான் இங்கதான் ஃபிளிட் ஸ்ட்ரீட்ல இருப்பேன், உங்களுக்கு ஷேவிங் எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு அடுத்து ஜட்ஜ் வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஆண்டனியா வரான். அவனை பார்த்தவன அந்த பொண்ணு அந்த ரூமோட சாவி தூக்கி போடுது. இதெல்லாம் அந்த ஜட்ஜ் அந்த பொண்ணோட கதவு ஓட்டையில இருந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு அந்த சாவியை தூக்கி போட்டவுடனே ஆண்டனிக்கும் புரியுது இந்த பொண்ணு அவங்க கூட வரதுக்கு தயாரா இருக்கான்னு. ஆண்டனி அந்த சாவி எடுத்து நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த ஜட்ஜோட வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பாக்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருந்தது, அந்த பொண்ணோட ரூம் சாவியை எனக்காக தூக்கி போட்டுச்சு, அந்த ஒரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு என் கூட வரதுக்கு ரெடியா இருக்கானு, இன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணை நான் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்த போறேன்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப அங்க இருக்கிற லவ் சூப்பர் பா, நீ எப்படியாவது அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்துரு, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஆண்டனி அங்கிருந்து கிளம்புறான். அவன் கிளம்புன உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஜன்னல் ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த போட்டி வச்சால அந்த பார்பர் வரா. அந்த பார்பரை பார்த்த உடனே அந்த லவ் பேட் கீழே போறாங்க. அப்படி போகும்போது அந்த பார்பரோட அசிஸ்டன்ட்ட மட்டும் பிடிச்சிட்டு, நீ என் கூட வா, நான் உனக்கு நிறைய பை தரேன், சூப்பரா டேஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி அந்த பையனை அதோட கடை கூட்டிட்டு போது அந்த பார்பர் மட்டும் நம்ம ஹீரோ இருக்கிற மேல் போர்ஷனுக்கு போறான். அப்படி போன உடனே நம்ம ஹீரோவை பார்த்து, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வச்சிருக்கிற அந்த பிளேட வச்சு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், பெஞ்சமின் பார்க்கர்ன்ற மாதிரி நம்ம ஹீரோட ஒரிஜினல் பேரை சொல்றான். அப்படி சொன்ன உடனே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. அப்ப அந்த சொல்றா, நான் தான் உங்ககிட்ட ஒரு காலத்துல அசிஸ்டண்டா வேலை செஞ்சவன், நீ இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ சம்பாதிக்கிற காசுல பாதி காசு எனக்கு நீ கொடுக்கணும், நான் சொல்ற மாதிரிலாம் நீ நடந்துக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறத கேட்கிற நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு டீ ஜார் எடுத்து அந்த ஆளை பொட்டு போட்டுன்னு மூஞ்சிலே அடிக்கிறான். அடிச்ச உடனே அந்த ஆள் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல விழுந்துடுறான். கீழே லவ்வேட் அந்த அசிஸ்டன்ட் பையனுக்கு நிறைய பை கொடுத்து இதெல்லாம் சாப்பிடுங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது அந்த பையன் டைம் பார்த்து, ஐயோ நேரம் ஆச்சு, இந்த ஆள் கிளம்பினானா இல்லையான்னு தெரியல, அதுக்கும் என்ன போட்டு அடிப்பான்ற மாதிரி மேல ஓடுறான். அப்ப மேல ஓடி ஹீரோட டோர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தான் இருப்பாரு, அந்த பார்பர் இருக்க மாட்டான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவர் எங்கன்னு கேட்கும்போது அவர் கிளம்பிட்டாரு, அவனை கூட்டிட்டு போலியன்ற மாதிரி சொல்லி, அவர் திரும்ப வந்தாலும் வருவாரு, நீ கீழே போய் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டு என் பேரை சொல்லுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். அவனை அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பெட்டியை காட்டும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ அந்த பார்பர் அடிச்சு அந்த பெட்டிக்குள்ளதான் போட்டிருக்காரு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற பிளேடு எடுத்து அந்த பார்பரோட தலையை அப்படியே பயங்கர கொடூரமா அவர் வெட்டுறாரு. இன்னொரு பக்கம் கோர்ட்ல அந்த ஜட்ஜை காட்டுறாங்க. அவன் ஒரு சின்ன பையனுக்கு அவன் குற்றம் பண்ணான்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்குறான். கொடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட், சூப்பர் சார், சரியான தண்டனை கொடுத்தீங்க அவனுக்குன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனா அவன் தப்பே பண்ணலன்ற மாதிரி அந்த ஜட்ஜ் சொல்றான். அப்படி சொன்ன உடனே பரவாயில்ல விடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த ஜட்ஜ், நம்ம வீட்டில் இருக்கிற ஜோனாவை நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். அப்படி சொல்லிட்டு, எனக்கு ரொம்பவே வயசாயிச்சு, அவன் எனக்கு ஏத்துக்கு வாழான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், புதுசாக ஃபிளீட் ஸ்ட்ரீட்ல ஒரு பார்பர் இருக்கான், அவங்க கிட்ட போனா உங்களை ரொம்பவே அழகா மாத்தி கொடுத்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபிளீட் ஸ்ட்ரீட் நம்ம ஹீரோட வீட்டுக்கிட்ட அவனை கூட்டிட்டு வருவான். இன்னொரு பக்கம் அந்த பார்பரோட அசிஸ்டன்ட் கீழே லவ்வேட் கிட்ட ஹீரோ சரக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி பயங்கரமா சரக்கு வாங்கி குடிச்சு மட்டையாயிட்டு இருப்பான். அந்த லவ்வேட் நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு அவன் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவனை நான் கொன்னுட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த பெட்டியை பார்த்து ரொம்ப பயங்கரமானவனா இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த பையனுக்கு தெரிஞ்சா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது, அவனையும் நீ மேல கூட்டிட்டு வா, கொன்னு போட்டுறன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல இல்ல, ஒன்னும் தேவையில்லை, இதையே நம்ம முதல்ல சமாளிக்கணும்ன்ற மாதிரி சொல்லி அந்த பையனை நான் என்கிட்டயே வேலைக்கு கூட வச்சுக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திருப்பி ஜன்னல் ஓரமா எட்டி பாக்குறாரு. அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த ஜட்ஜ் அவனோட அசிஸ்டன்ட் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த ஜட்ஜ் வந்துட்டு இருக்கா, நீ கீழே போ, அவனை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த லவ்வேட் அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. அந்த ஜட்ஜ் அந்த ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற கோட் எல்லாம் மாட்டிட்டு அந்த ரத்தக்கரை தெரியாத மாதிரி மறைச்சிக்கிறாரு. ஜட்ஜ் உள்ள வந்தவனே, வாங்க சார், உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லி அந்த ஷேவிங் பண்றதுக்கு அந்த ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரெடி பண்ணிட்டு அந்த பிளேட் எடுத்து அந்த ஆளோட கழுத்துக்கிட்ட வச்சு அந்த ஆளோட கழுத்தை வெட்ட வரும்போது கரெக்டா அந்த ஆண்டனி அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே உள்ள வரான். அதை கேட்கிற அந்த ஜட்ஜி, ஓ இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நீ சகவாசம் வச்சிருக்கே, அவன் கடைக்கு வந்தது தப்பு, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறான். அதை கேட்கிற ஹீரோ செம்மையா காண்டாகிறாரு. அப்ப ஆண்டனியை பார்த்து அவர் பயங்கரமா கத்துறாரு. அவர் கத்துனோடனே ஆண்டனி அந்த இடத்த விட்டே போறான். அப்ப லவ் வெட்ட அந்த வீட்டுக்கு திருப்பி மேல வராங்க. வந்துட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அவனோட கழுத்து என்னோட கத்திக்கு கீழே இருந்தது, இன்னும் ஒரு செகண்ட் அவன் லேட்டா வந்திருந்தாலும் அவனோட கழுத்தை வெட்டி தூக்கி போட்டிருப்பேன், ஆனா இவன் வந்து மொத்தமா கெடுத்துட்டான், இந்த மாதிரி சான்ஸ் திருப்பி எனக்கு எப்போ கிடைக்கணும்னு தெரியலன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த ஜட்ஜை கொல்றவரை என்னோட வெறி அடங்க போறது இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாக வேண்டியவங்க, எல்லாருமே நான் கொல்ல போறேன், என் ஒய்ஃப் சாகும் போது யாருமே தடுக்கல, அவளை யாருமே காப்பாத்தலன்ற மாதிரி சொல்லி உன்னையும் நான் கொல்லுவேன்ற மாதிரி அந்த லேடியை பார்த்து சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த பொம்பளையை கொல்ல பாக்குறாரு. அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, என் பொண்ணை பார்க்கணும், அவளை கட்டி பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லி அவங்களை விட்டுறாரு. இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் லவ்வேட்டும் அவங்களோட கடையில உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சரக்கு அடிக்கும் போது லவ்வேட்டு வெளியில இருக்கிற மக்களை பாக்குறா. அவங்கள
பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது என்னன்னா, ஹீரோ கொலை பண்ற மக்களை எல்லாருமே அவளோட மீட்டுக்காக யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே கறியாக்கி அந்த பையில போட்டு வித்துலான்ற மாதிரி அவ ஒரு யோசனையை சொல்றான். அவ சொல்றதை கேட்கிற ஹீரோவோ இவனுங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும்னு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜோனோ ஆண்டனி வருவான்னு சொல்லி அவனுக்காக அவளோட துணியெல்லாம் வச்சுக்கிட்டு ஓடி போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். அதை அந்த வீட்டுல இருக்கிற ஜட்ஜு பாத்துருவான். பார்த்துட்டு, ஓ அவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, நீ என்னை விட்டு ஓட போறியா, இத்தனை வருஷம் என் கூட இருந்துட்டு இப்ப அவன் கூட போறேன்ற மாதிரி காண்டாயிட்டு அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு இவளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துன்ற மாதிரி சொல்றான். அவங்களும் ஒரு குதிரை வண்டியில் அவளை ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா ஆண்டனியோ வரான். வந்துட அந்த ஜட்ஜு கிட்ட, அவளை எங்கடா அனுப்பி வைக்கிற, என்னடா பண்ற அவளைன்ற மாதிரி கேட்கும்போது, நான் இங்க தாண்டா இருக்கேன், போ அந்த வண்டிக்கு பின்னாடியே போ, அவளை தேடி கண்டுபிடிச்சிக்கோ போன்ற மாதிரி சொல்றான். அப்ப ஆண்டனியோ அந்த வண்டிக்கு பின்னாடியே ஓடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட பழைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு அவர் அந்த கடையில் வச்சிருக்கிற ஒரு சேரையும் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த சேர் அவருக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறாரு. ரெடி பண்ணிட்டு அங்க வர கஸ்டமரோட கழுத்து அறுத்து ஒரு லீவர் அழுத்துறாரு. அப்படி அழுத்தின உடனே கீழே இருக்கிற மீட் பை கிச்சன்ல போய் விழுறாங்க. கீழே எல்லா பேர் செத்து போனவங்களோட உடம்பை வச்சு பை பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த புகை கூட வர புகையை அந்த வெளியிலேருந்து பிச்சைக்காரி பார்த்துடுறா. பார்த்துட்டு, இந்த சூனியக்காரி நம்ம ஊரை சபிச்சுட்டா, நம்ம மக்கள் எல்லாம் அழிய போறாங்க, நம்ம ஊரை நம்ம காப்பாத்திட்டோன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல கிராஸ் ஆகிற அசிஸ்டன்ட் பையனை பார்த்து, தம்பி நம்ம மக்கள் எல்லாருமே எச்சரிக்கை பண்ணு, போய் போலீஸ் கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவர் கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் கழுத்தறுத்து கீழே தள்ளுறாரு. அந்த டெட் பாடி எல்லாம் வச்சு லவ் ஐட்டம் பயங்கரமா பை பண்ண ஆரம்பிக்கிறா. வெளியிலேருந்து அந்த அசிஸ்டன்ட் பையன், சூடான சுவையான பை நம்ம கடையில இருக்குது, வந்து சாப்பிட்டு வந்துட்டு என்னோட பிசினஸ் ரொம்பவே நல்லா போகுது, என்னோட கடனை எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன், நீயும் உன்னோட பகையெல்லாம் மறந்துரு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி சொல்லுது. அப்படி சொல்லும்போது நடுவில் ஆண்டனி வரான். வந்துட்டு அந்த பொண்ணை பைத்தியங்களெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல தான் அடைச்சி வச்சிருக்காங்க, நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அதுக்குள்ளே நான் போக ட்ரை பண்ண என்னால் முடியல, நீங்கள் எனக்கு உதவி செய்யணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, நீ ஒன்றும் பயப்படாத, அந்த இடத்துக்குள்ளே நான் உன்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு லவ் ஐட் கிட்ட அந்த அசிஸ்டன்ட் பையனை மேலே அனுப்புன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பையனும் மேலே வர வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. அந்த பையனை பார்த்து அந்த லெட்டரை கொடுத்து, இந்த லெட்டரை திரும்ப நீ ஜட்ஜி கிட்ட மட்டும் கொடு, வேற யாருக்கிட்டையும் கொடுக்காதுன்ற மாதிரி சொல்லி அந்த லெட்டரை கொடுத்து விடுறாரு. அந்த லெட்டர் வாங்குற அந்த பையன் அவங்களுக்கு தெரியாம அதை படிச்சு பாக்குறான். அதுல என்ன இருக்குன்னா, ஜோனாவை ஆண்டனி காப்பாத்திடுவான், காப்பாத்திட்டு அந்த பார்பரோட இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருவான்ற மாதிரி எழுதிருக்குது. அதை பாக்குற அந்த பையன் ஷாக் ஆயிட்டு நம்ம லவ்வெட் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்க அந்த ஆளை ரொம்பவே நம்புறீங்க, ஆனா அந்த ஆளால நமக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க பயப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி நான் உங்களை எப்படியாவது காப்பாத்துவேன்ற மாதிரி சொல்லும் போது, ஒன்னலப்பா நீ பயப்படாத, அவர் எப்பயுமே நமக்கு நல்லதுதான் செய்வாரு, உனக்கோ எனக்கோ அவரால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த பையன், நம்ம வீட்டிலேருந்து கெட்ட நாத்தம் வருதுன்னு ஊர்ல எல்லாருமே பேசிக்கிறாங்க, அந்த பிச்சைக்கறி அவங்ககிட்ட சொன்னன்ற மாதிரி சொல்லும்போது, சரி வாப்பான அவங்களோட கிச்சனுக்கு லவ்வெட் அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரைனேஜை காட்டி, இதனால தான் பா ஸ்மெல்லு வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேக்கரை காட்டி, இதில் தான் நம்ம பையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற மீட் கிரைண்டரும் காட்டுறாங்க. காட்டிட்டு அதை திருப்ப சொல்றாங்க. அந்த பையன் அதை அப்படியே திருப்பும் போது அதுலேருந்து மீட் வரும், அதில் வெறும் ஃப்ளஷ் மட்டும் தான் வரும், எலும்பே இருக்காது. இதுலேருந்து நம்ம மீட் எடுக்கிறோம், சரிவா நம்ம மேலே போலான்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க போங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் ஆண்டனி ஜோனாவை காப்பாற்றுறதுக்கு விக்கு செய்கிறவ மாதிரி வரான். வந்துட்டு அங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்களை அந்த ஆள் காட்டிட்டு அப்படி காட்டும்போது, எனக்கு இந்த பொண்ணோட முடிதான் வேணுன்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த ஆள் ஜோனாவோட முடிய வெட்ட போகும்போது அவன் மேலே கையை வச்சு அவனை சுட்டு கொன்றுவன்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் ஜோனாவை காப்பாற்றினா, அப்போ அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்களாம் அந்த ஆள் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கடுத்து அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட இடத்துக்கு வரான். கீழே கிச்சனில் இருக்கிற அந்த சின்ன பையன் அங்கே இருக்கிற பையெடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி சாப்பிடும்போது அவன் வாயில் எதுவும் படுற மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு விரலாக இருக்கும். அதை பார்த்து என்னது இது, மனுஷ விரல் மாதிரியே இருக்குன்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிறான். அப்படி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல மனுஷங்களோட ட்ரெஸ்ஸோ மனுஷங்களோட எலும்பையும் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் மிரண்டுட்டான். அந்த மீட் கிரைண்டில் பார்க்கும்போது மனுஷங்களோட உறுப்புகளாக இருக்கிறத பார்க்குறான். அதாவது காலு கையின்ற மாதிரி பல உறுப்பு அவன் பார்க்குறான். அதை பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஜட்ஜோட அசிஸ்டண்ட்டை கொண்டு அவன் பாடி நம்ம ஹீரோ கீழே அனுப்புறாரு.
பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்க்கும்போது யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டு பயந்துட்டு அவன் அங்கே இருக்கிற பெட்டிலேயே ஒழிஞ்சிக்கிறான். அப்போ வந்தது வேற யாரோ இல்லை, அந்த பிச்சைக்காரி தான். ஹீரோவோட ரூமுக்கு வந்து அந்த பிச்சைக்காரி பின்னாடியே நம்ம ஹீரோவும் வர்றாரு. வந்துட்டு நீ யாரு எப்படி மேலே வந்துடுற மாதிரி கேட்கும்போது, சார் உங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு தீயசக்தி இருக்குது, இந்த இடத்தையே அதை அழிக்க போகுது, நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லும்போது யாரோ ஸ்வீனின்னு ஹீரோ பேரை சத்தமாக கத்துறாங்க. அந்த சவுண்டை கேட்டவுடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிச்சைக்காரியோட கழுத்தை அறுத்து போடுறாரு. அதோட கழுத்தை அறுத்துட்டு அதை கீழே தள்ளிடுறான். அதுக்கடுத்து திரும்பி பார்க்கும்போது அந்த ஜட்ஜு தான் வந்திருப்பான். அவனை பார்த்து வாங்க சார் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், அந்த பொண்ணை நான் தான் இந்த இடத்துல பத்திரமா அடைச்சி வச்சிருக்கேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி நிற்கேன், வாங்க உங்களுக்கு நான் ஷேவிங் பண்ணுறேன் மாதிரி சொல்லி அந்த ஆளை உட்கார வைக்கிறான். அந்த ஜட்ஜும் நம்ம ஹீரோவை நம்பிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அப்படி உட்காரும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அஞ்சாயிரமா ஜெயிலில் போட்டு அவன் பொண்டாட்டியை ரேப் பண்ணி அவன் குடும்பத்தையே அழிச்சிங்களே ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவை பார்த்து அந்த ஜட்ஜு பெஞ்சமின் பார்க்கர் நீயான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாண்டா நான் தான் பெஞ்சமின் பார்க்கர்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை பயங்கரமாக இருக்கிறான், அழுத்து அவனோட வெறியை தீக்கிறான். அப்போ அந்த பிளேடை பிடிச்சிட்டு அவங்கிட்ட அவனை என்ன இப்போ உன்னோட வெறி அடங்கிச்சுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை கொண்டுட்டு அந்த பெட்டியில் இருக்கிற ஜோனாவை பார்த்து யார் நீ எப்படி உள்ளே வந்தன்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணையும் கொல்ல ட்ரை பண்ணும்போது கீழே இந்த லவ்வெட் பயங்கரமாக கத்துறா. அவளோட சவுண்டை கேட்டு நீ இந்த இடத்துல என்ன பார்த்த விஷயம் வெளியில் சொல்லாதுன்ற மாதிரி ஹீரோ கீழே போகிறாரு. கீழே போய் பார்க்கும்போது அந்த ஜட்ஜு லவ்வெட்டோட ட்ரெஸ்ஸை இழுத்துட்டு இருப்பான். அவனை தள்ளி விட்டு அதை எஸ்கேப் ஆகிடும். அப்பயே அவன் செத்துட்டு இருப்பான். அங்கே வர ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது இவன் என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தா ஆனால் இப்போ செத்துட்டன்ற மாதிரி சொல்லுது. அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற பேக்கரை ஓப்பன் பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அந்த பேக்கரை ஓப்பன் பண்ண உடனே அங்கே விழுந்து கிடைக்கிற பிச்சைக்காரி அப்போ தான் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிட்டு அதை கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பிச்சைக்காரி வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான். அவங்கள பார்த்து தகைச்சு போட்டு லவ்வெட் கிட்ட இவன் உயிரோட தான் இருக்கான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன் என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் எனக்கு முன்னாடியிலேருந்தே உன் மேலே காதல் இருந்துச்சு, நீ இவளை விட்டதுக்கு அப்புறம் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், என் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ இவளுக்காக பகத்தியக்கணும் திரும்பி வந்திருந்தன்ற மாதிரி சொல்லுது. அப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் நீ என்னை இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த லவ்வெட் இப்போ கூட ஒன்றும் மிஞ்சி போனதில்லை, என்னோட காதல் எப்பயுமே உனக்கு தான், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை டான்ஸ் ஆட கூப்பிடுது. நம்ம ஹீரோ அந்த பொம்பளை கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படி டான்ஸ் ஆடிட்டு அந்த பேக்கருக்குள்ளேயே அந்த பொம்பளையை தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டு அந்த பேக்கரை மூடிடுறாரு. மூடிட்டு அவரோட ஒய்ஃப் டெட் பாடியை தூக்கி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாரு. அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒளிஞ்சிட்டு இருந்த அஸ்டன் பையன் வெளியே வரான். வெளியே வந்து நம்ம ஹீரோக்கு பின்னாடியிலேருந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே கத்திய வச்சு அவரோட கழுத்தை அறுக்கிறான். அறுத்த உடனே அவரோட ரத்தம் அவர் ஒய்ஃப் மேலேயே விழுது. அப்போ அவங்க ரெண்டு பேருமே மரணத்தில் இணைகிற மாதிரி காட்டுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பாப்கார்ன் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா படத்தை ரிவ்யூ பண்ணணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.